இந்திய ராணுவத்திற்கு தளவாடங்கள் தயாரிக்கும் மத்திய நிறுவனமான எச்விஎஃப் ஆவடியில் இயங்கி வருகிறது இதில் தயாரிப்பு பொருட்கள் செய்வது போக மீதமுள்ள கழிவு இரும்புகளை தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றுவது வழக்கம் இதை போன்று இன்று மூன்று லாரிகள் முழுவதிலும் சுமார் ஐந்து டன் என பில் வழங்கப்பட்டு இரும்பு கழிவுப் பொருட்கள் தொழிற்சாலையிலிருந்து வெளியில் கொண்டு வரப்பட்டது இதில் சந்தேகமடைந்த ராணுவ உள்துறை மூன்று லாரிகளையும் பின்தொடர்ந்து வந்து திருமுல்லைவாயில் பகுதியில் மடக்கி பிடித்தனர் தொழிற்சாலையில் வழங்கப்பட்ட பில்லின் எடையினை சோதனை செய்தபோது ஒவ்வொரு லாரியிலும் சுமார் எட்டு டன் வீதம் இரும்பு கழிவுகள் மத்திய அரசு தொழிற்சாலையிலிருந்து வெளியே வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இது குறித்து திருமுல்லைவாயில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு லாரி ஓட்டுநர்களை கைது செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது